கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்று வரும் நவம்பர் 22-23 தேதிகளில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. ராகுல் காந்தியின் வருங்கால மனைவி என பரவிய வதந்தியால் செப்டம்பர் மாதம் ட்ரெண்டிங்கில் இடம் பிடித்த அந்த பெண் அரசியல்வாதி இன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் மகாயுதி கூட்டணியை கலங்கடித்து வருகிறார். காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியாவின் உள்துறை அமைச்சராக இருந்த சுஷில்குமார் ஷிண்டேவை நினைவிருக்கிறதா? அவரது மகள் பிரணிதி ஷிண்டே தான் தற்போது மகாராஷ்டிரா பிரச்சார களத்தில் தி மோஸ்ட் வாண்டட் பேச்சாளர். அப்பா வழியில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த பிரணிதி ஷிண்டே இதுவரை 3 சோலாப்பூர் மத்திய சிட்டி தொகுதி எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். 2021 மாநில காங்கிரசின் செயல் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். ஆனால் அப்போதெல்லாம் கிடைக்காத வெளி உலகத்தின் திடீர் அட்டென்ஷன் இந்த ஆண்டுதான் அவர் பக்கம் திரும்பியது. ராகுல் காந்தி நடையாய் நடந்த 4000 கிலோமீட்டர் பாரத் ஜோடோ யாத்திரை மகாராஷ்டிராவை நெருங்கிய போது அமராவதி பகுதியின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் பிரணிதி ஷிண்டே. ராகுல் காந்தி மராட்டியத்திற்குள் என்ட்ரி கொடுத்ததும் அவருக்கு அருகில் பிரணிதி ஷிண்டே நிற்கும் புகைப்படங்கள் வைரலாகின. பிரியங்கா காந்தியுடனும் நெருக்கம் காட்டினார் பிரணிதி. இது எல்லாம் மகாராஷ்டிரா மக்களவை தேர்தலில் சீட்டு வாங்கி தரும் என அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் நெட்டிசன்களின் கணக்கு வேறாக இருந்தது. எதிர்பார்த்தது போலவே பிரணிதிக்கு சோலாப்பூர் தொகுதி மக்களவை வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்தது காங்கிரஸ் கட்சி. வாய்ப்பு கிடைத்த ஒரே வாரத்தில் தனக்கு பாஜக வலை விரித்ததாகவும் ஆனால் காங்கிரசின் மதச்சார்பற்ற கொள்கைகளில் இருந்து எப்படி என்னால் விலகிச் செல்ல முடியும் என்றும் பேட்டி கொடுத்து சர்ச்சையை கிளப்பினார். அடுத்த ஒரே மாதத்தில் பிரணிதிக்காக ராகுல் காந்தியே சோலாப்பூருக்கு சென்று பொதுக்கூட்டத்தில் வாக்கு சேகரித்தார். இதனால் அப்பா சுஷில்குமார் ஷிண்டே ஏற்கனவே 3 வெற்றி பெற்ற சோலாப்பூர் தொகுதியில் மகள் பிரணிதி ஷிண்டே பாஜகவை வீழ்த்தி வெற்றி பெற்றார். அங்கிருந்து நாடாளுமன்றத்திற்கு சென்றவர் தனது பேச்சுக்களால் அவையை அதிரவிட்டார். சிலருக்கு 2014 பிறகுதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததை போல இருக்கிறது என பாஜக எம்பியும் நடிகையுமான கங்கனா ரணாவத்தை மறைமுகமாக விளாசியவர். 10 ஆட்சியில் இருந்து கொண்டு இன்னமும் இந்துக்கள் அபாயத்தில் இருக்கிறார்கள் என பாஜக பயமுறுத்துவதாக கடுமையாக விமர்சித்தார். பிஜேபி பிச்சலே 1 சத்தா மே ஹை பர் இன்கே முதாபிக் ஆஜ் பி ஹிந்து கத்ரே மே ஹை கியா யே ஹகீகத் ஹை யா ஃபிர் பிஜேபி ஹிந்துவோ கோ இஸ் டர் மே ரக்க கர் அப்னி ராஜநீதி சம்கா ரஹீ ஹை ஆப் பதாயே ஜோ சன்ஸ்கிருதி ஹஜாரோ சால் குலாமி கே ஜன்ஜீர் மே ஜக்ரி படி ஹை रहने के बावजूद जिंदा है, जिंदा ही नहीं सारे विश्व में अपना डंका बजा रही है, वो खतरे में कैसे आ सकती है? और मैं समझती हूँ कि यही भारतीय संस्कृति के पतन का कारण बन सकता है। பத்திரிகையாளர்கள் அவருடைய மதம் குறித்தும் கடவுள் நம்பிக்கை குறித்தும் கேள்விகளை எழுப்பிய போது அது தனது தனிப்பட்ட விஷயம் என பதிலடி கொடுத்தார். तुमच्या मते हिंदुत्व म्हणजे काय आणि याची व्याख्या तुम्ही कशी करा? तेव्हा मी तुळजाईच्या चरणी ठेवला आमची कुलदैवत तिच्या चरणी ठेवल्या, विठू माऊलीच्या चरणी ठेवल्या, सिद्धरामेश्वर खंडोबा. आणि पण माझा देव माझा पर्सनल इश्यू आहे, माझा तो माझा देव आहे. இந்த நிலையில்தான் அவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தியுடன் இருக்கும் புகைப்படங்கள் நெட்டிசன்களின் கைகளில் சிக்கியது. ராகுல் காந்தி பிரணிதியை திருமணம் செய்ய உள்ளதாக வதந்திகளை பரப்பிவிட்டனர் நெட்டிசன்கள். ஆனால் அந்த வதந்திகளுக்கு ராகுல் காந்தி முற்றுப்புள்ளி வைத்துவிட்ட நிலையில் தற்போது மகாவிகாசகாடி கூட்டணியில் காங்கிரசுக்காக களமாடி அதே நெட்டிசன்களால் பாராட்டு மலையில் நனைந்து வருகிறார் பிரணிதி ஷிண்டே. மகாயுதி தலைவர்கள் பிரச்சார மேடைகளில் செய்யும் தவறுகளை தனது பிரச்சார மேடையில் மிகப்பெரிய எல்இடி திரையில் போட்டு காட்டி அவர் எழுப்பும் கேள்விகள் பாஜக கூட்டணியை கலங்கடித்து வருகிறது. மகாராஷ்டிராவில் மகாயுதி கூட்டணி போல அல்லாமல் மகா விகாசகாடி கூட்டணி பலமாக இருப்பதாக அவர் பேசிய வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் அடிக்கிறது. மூத்த பத்திரிகையாளர் ராஜ்தீப் சர்தேசாயுடனான நேர்காணலில் பிரதமர் மோடி மீண்டும் மீண்டும் சோலாப்பூர் விமான நிலையத்தை திறந்து வைக்கிறார், விமானங்கள் தான் வந்து தரையிறங்கிய பாடில்லை என அவர் எழுப்பும் கேள்விகள் சோலாப்பூரை தாண்டி மகாராஷ்டிரா முழுக்க பரவி வருகிறது. பெண்களுக்கு ஒன்று என்றால் பொங்கி எழும் பிரணிதி. இந்த முறை அதே பெண்களுக்கு மாதம் 1500 லஞ்சம் கொடுப்பதாக ஏக்நா ஷிண்டேவின் லடுக்கி பாகின் திட்டத்தை விமர்சித்து மகாயுதியின் வெற்றி திட்டத்தில் கை வைத்திருக்கிறார். எளியவர்களுக்கு புரியும் வகையில் அவர் பேசுவதாக நெட்டிசன்கள் புகழ்ந்து தள்ளுகின்றனர். இதனால் குறுகிய காலத்தில் மகாவிகாசகாடி கூட்டணியின் தி மோஸ்ட் வாண்டட் பேச்சாளராக மாறியிருக்கிறார் பிரணிதி ஷிண்டே.